உங்கள மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்னோட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணாங்க அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியர் பண்ணேன் உங்களுக்கும் இந்த டவுட்ஸ்லாம் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க இல்லையா ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டவுட்ஸ் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஓகே வாங்க நம்ம சப்ஸ்கிரைபரை பற்றி பேசலாம் ஓகே என்னோடய சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டை ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கன்சியூம் பண்ணியிருக்கார் கன்சியூம் பண்ணி டுவெண்ட்டி கேஜ்க்கு அபோவ் வந்து லாஸ் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ கேஜ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு வித்தின் ஃபோர் மந்த்தில் இதை கேட்டதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நானும் நீங்கள் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ அவர் எடுத்துக்கிட்ட ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் ஃபைபர் பவுடர் நைட்டில் மட்டும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அஃப்ரெஷ் அதுக்கப்புறம் ஷேக்மெட் இது கூட டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமின் ஆலோ ப்ளஸ்ஸு செலுலாஸ் இந்த மூணு சேலட் மட்டுமே யூஸ் பண்ணாராம் ஸோ இடையில வந்து வெயிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகும்பொழுது ஹெர்பல் கண்ட்ரோல் மட்டும் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் போடுவாராம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பொழுது மட்டும் தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சுப்பார் ஸோ இந்த மாதிரி தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு சிக்ஸ்டி டூ கேஜி வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்காரு அதுதான் அவரோட ஐடியல் வெயிட் அவரோட ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ இருந்திருக்கார் ஸோ சிக்ஸ்டி டூ கேஜி வந்து அவர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார் அதன் பிறகு மார்னிங்கில் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஆஷ்யூஷலாக அஞ்சு இட்லி என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மூணு பூரி பொங்கல் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரூட் சேலட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்துருக்காரு ஈவினிங் டைமில் சின்னதாக ஸ்நாக்ஸ் எடுப்பாராம் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம் தான் தோசை சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரெண்டரை மணிக்கு தான் அவரால் சாப்பிட முடியுமா ஸோ ரெண்டரை மணிக்கு அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார் ஸோ இதுதான் அவரோட ஹோல் ஆக்டிவிட்டி இதில் வாட்டர் இன்டேக் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு அவர் வந்து த்ரீ லிட்டர் குடிக்கணும் ஆனால் ஃபோர் கிட்டே குடிப்பாராம் ரொம்ப நல்ல இன்டேக் பண்ணுவார் வாட்டர்லாம் ஸோ இதுதான் அவரோட டெய்லி பேஸில் இருந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண ஒரு நபர் ஆறு மாதத்தில் டென் கேஜி இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கார் இப்போ எனக்கு கால் பண்ணி கேட்கும்பொழுது சில விஷயங்கள் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் வெயிட்டை குறைச்சி மெயின்டைன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சொன்னார் ஸோ எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணார் நான் என்ன சொல்யூஷன் சொல்லி அவரோட வெயிட்டை வந்து ஸ்டேபிளாக ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்ன டிப்ஸு சொன்னனோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள் டென் கேஜி கெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி இவ்வளோ கெயின் ஆகிடுச்சின்னு சொல்லி புலம்புறதில் அர்த்தமே கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் கேஜி இன்க்ரீஸ் ஆகுதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீக்லி ஒன் செக் பண்ணணும் ஒன் கேஜி இன்க்ரீஸ் ஆனாலே அடுத்த த்ரீ டேஸ்க்கு மார்னிங் எனி ஒன் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும் நைட்லேயும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு ஃபோர் டேஸ் எடுத்தாலே உங்களோட வெயிட் வந்து ஒன் கேஜி லாஸ் ஆகிடும் அகைன் நீங்கள் பழைய மாதிரி இட்லி சப்பாத்தி ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் அப்புறம் திரும்பவும் ஒன் கேஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்போது அகைன் இந்த டிப்ஸையே ஃபாலோ பண்ணணும் எனி ஒன் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் மார்னிங் அண்ட் நைட் ஏன் அப்படின்னா நீங்கள் ஷேக் எடுக்கும் போது வெயிட் லாஸ் ஆச்சா ஸோ ஷேக்குக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா அகைன் அந்த டூ ஃபிஃப்டி கேலரி உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நீங்கள் ஈஸியாக உங்களோட வெயிட்டை குறைச்சிடலாம் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு டவுட் வரும் அப்போ நம்ம ஷேக்கே குடிக்காமல் வெறும் ஃப்ரெட் ஜூஸில் வச்சே நம்ம வெயிட்டை குறைச்சிடலான்னு சில பேர் திங்க் பண்ணுவீங்க பட் அதில் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேலரி வைஸில் டூ ஃபிஃப்டி கேலரி ஃப்ரெட் ஜூஸில் கிடைக்கும் பட் எல்லா விதமான உணவும் கிடச்சி உங்களோடய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் சைட் எஃபெக்ட்டும் வராமல் உங்களோட வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஃபார்முலா ஒன் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம் ஓகே உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே ஓகே தேங்க் யூ விவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே